வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட்டி பாப்பூர் லைஃப் ஸ்டைல். நம்ம இந்த வீடியோவில் நான் வேக்சின் போட்டுட்டேன், அந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வேக்சின் போட்டதுக்கப்புறம் எனக்கு என்னென்ன சைட் எஃபெக்ட்ஸ் இருந்துச்சு, என்னோட குழந்தைக்கு என்ன சைட் எஃபெக்ட்ஸ் இருந்துச்சுன்னு இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் ஃபீடிங் மதராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் ஃபீடிங் மதர், எனக்கு டெலிவரி ஆகி 8 மந்த்ஸ் ஆச்சு. என்னோட ரெண்டு டெலிவரியுமே நார்மல் டெலிவரி தான். எனக்கும் என் குழந்தைக்கும் எந்த ஒரு உடல்நல பிரச்சனையுமே இல்லை. நாங்கள் ரெண்டு பேருமே நார்மலாக தான் இருக்கோம். நான் ஜூலை 1 வேக்சின் போட்டேன். வேக்சின் போடுற சென்டரில் நீங்கள் ஃபீடிங் மதராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே 1st ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. கண்டிப்பாக பேபியை தூக்கிட்டு போகணும். ஆதார் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணுற பிளேஸில் உங்களுக்கு டெலிவரி ஆகி எத்தனை மந்த் ஆகுதுன்னு கண்டிப்பாக சொல்லணும். வேறு ஏதாவது உங்களுக்கு உடல்நல பிரச்சனை இருந்தால் அங்கே இருக்கிற டாக்டரை கண்டிப்பாக கன்சல்ட் பண்ணிக்கோங்க. கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேக்சின் போட்டுக்கோங்க. நீங்கள் ஃபீடிங் மதர் அப்படின்றதுனால கண்டிப்பாக அங்கே இருக்கிற டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கணும். வேக்சின் போட்டதுக்கப்புறம் எனக்கு என்னென்ன சைட் எஃபெக்ட்ஸ் இருந்துச்சுன்னு பார்க்கலாம். ஜூலை 1 மார்னிங் 10:30 நான் வேக்சின் போட்டுட்டேன். அவங்க போட்டதுக்கப்புறம் அங்கே பேராசிட்டமல் டேப்லெட்ஸ் வந்து கொடுத்தாங்க. வேக்சின் போட்ட 1st பார்த்திங்கன்னா எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸுமே இல்லை. ஆனால் அந்த வேக்சின் போட்ட இடம் மட்டுமே பெயினாக இருந்துச்சு. வேக்சின் போட்ட 2nd மார்னிங் தான் எனக்கு கை வந்து ரொம்ப வலி ஆயிடுச்சு. கை வந்து தூக்கவே முடியாமல், கீழே வந்து ஊன முடியாமல், அந்த மாதிரி பெயின் அதிகமாக இருந்துச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த பெயின் எதுவுமே இல்லை. உடம்புக்கு எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸுமே இல்லை. என்னோட குழந்தைக்கும் எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸுமே இல்லை. நாங்கள் ரெண்டு பேருமே நல்லா இருக்கோம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஜூலை 7 எடுத்தது. நீங்கள் ஃபீடிங் மதராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அங்கே இருக்கிற டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேக்சின் போட்டுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.